பேன் கேக் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மைதா மாவில் செய்யக்கூடியது. மைதா மாவு ஒரு கப்புனா ஒரு அளவு, ஒரு முட்டை அந்த அளவில் வெண்ணிலா எசன்ஸு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சமாக குக்கிங் சோடா இதை போட்டாவே போதும். அது நல்லா புளிக்கணும், நல்லா புளிச்சாதான் நல்லா சாஃப்டாக வரும். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை தவா இருக்குல்ல, அந்த தவாவில் ஒரு ஸ்பூனாக விட்டுட்டிங்கன்னா நல்லா நம்ம தோசையெல்லாம் ஊத்தாப்பம்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு சைடும் போட்டு பெரட்டிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து மேலே தேன் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.